வணக்கம். iRobinPro ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் இம்போர்ட்டட் ஐஃபோன்ஸை நம்ம வாங்கலாமா, நாளைக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அதுக்கு வாரண்டி கிளைம் ஆகுமா, எந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ஐஃபோன்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி 2-3 தடவை நீங்கள் யோசிக்கணும், அண்ட் எந்த இம்போர்ட்டட் ஐஃபோனை வாங்கக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களை இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிலே பண்ணாமல் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த ரீசெண்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐஃபோன்ஸோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள் ஸ்டோர்ல இல்லாம நம்மளுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி தேர்ட் பார்ட்டி ஷாப்ஸ்ல வந்து இம்போர்ட்டட் ஐபோன்ஸோட சேல்ஸ் வந்து இருக்கு. இந்தியன் எம்ஆர்பி பிரைஸை விட இம்போர்ட் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து 15,000 20,000 வரைக்குமே, ஈவன் சம் ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து ஐபோன் மாடல்ஸை பொறுத்து உங்களுக்கு பெட்டரா பிரைசிங்ல வந்து சேல் பண்றாங்க. அதனால நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க புதுசா சூஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஐபோன்ஸ் பிரைஸ் கம்மியா இருக்கு, ஏதாவது கேட்ச் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த எபிசோட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறது இதோட வாரண்டி. வாரண்டி அப்படிங்கிறது நார்மலாக 1 இயர் உங்களுக்கு எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்டும் இன்டர்நேஷனல் வாரண்டியோட தான் வருதுங்க. நீங்கள் ஐஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐபேட், மேக் கம்ப்யூட்டர் அண்ட் மற்ற ஆக்சசரிஸ் எது வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1 இயர் ப்ரீஃபாக மேனுஃபேக்சரர் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் வந்து ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கேர் ப்ளஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்தியாவில் நீங்கள் பை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்லேருந்து ஒரு ஐஃபோன் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்தியாவில் அந்த யூனிட்டுக்கு வந்து நான் ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். சிம்பிளாக ஆப்பிள் டோல் ஃப்ரீக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு இந்த ஆப்பிள் கேர் பிளஸ் வந்து வேணும்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நம்ம நியரஸ்ட் ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு விசிட் பண்ணியும் ஆப்பிள் கேர் பிளஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பட் இந்த ஆப்பிள் கேர் பிளஸ் ஆர் ரெகுலர் மேனுஃபேக்சரர் வாரண்டியை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான ரிப்பேர்ஸுக்குமே உங்களுக்கு டிஸ்பிளே ப்ராப்ளம், பேட்டரி ப்ராப்ளம், இந்த மாதிரி நீங்கள் யூஎஸ்லேருந்து ஹாங்காங்லேருந்து யூஏஇலேருந்து வாங்கிட்டு வந்த யூனிட்ஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்தியாவில் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வாங்கிட்டு போகிற யூனிட்டையும் நீங்கள் மற்ற கண்ட்ரீஸில் நீங்கள் தாராளமாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும், அதில் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. என்டையர் யூனிட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அங்க மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூனிட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அகைன் உங்களுக்கு இந்தியன் யூனிட்டா அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நான் வெரிஃபை பண்ணன வரைக்கும் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ஸ்ல அவங்க சைனா யூனிட், அதுல டியூவல் சிம் இருக்கிறதுனால அந்த யூனிட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இந்தியால உங்களுக்கு ஒரு இ சிம் ஒரு பிசிக்கல் சிம் அப்படின்னு வரதுனால அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க திருப்பி சைனால தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அண்ட் ரெண்டாவது கேரியர் லாக்டு யூனிட். இதுக்கு வந்து நீங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலா டிஸ்பிளேல இஷ்யூ வேற எது உங்களுக்கு ஆப்பிள் கேர் பிளஸ்ல கவர் ஆகுது அப்படின்னாலும் அவங்க அதுக்குண்டான ரிப்பேர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. பட் என்டையர் டிவைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கும் போது கேரியர் லாக்டா இருந்தது அப்படின்னா நீங்க அகெயின் அந்த கண்ட்ரில கொண்டு போகும்போது தான் உங்களால இந்த வாரண்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அதாவது என்டையர் டிவைஸ் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதோட தொடர்ச்சி தான் நம்ம அடுத்த கேள்விக்குண்டான பதிலும், எந்த கண்ட்ரியோட ஆர் என்ன பர்டிகுலர் மாடல் இருக்கக்கூடிய ஒரு ஐபோன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுக்கு இன்டர்நேஷனல் வாரண்டிங்கிறது எல்லா விதமான ரிப்பேர்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு கவர் ஆனாலும் சைனால நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த டியூவல் சிம் யூனிட்ஸ் இருக்கிறதுனால ரிப்பேர்ஸ் மட்டும் தான் இங்கே எலிஜிபிள். சைனா யூனிட் வாங்குறதுக்கு முன்னாடி 2 பிசிக்கல் சிம் இருக்கக்கூடிய ஐபோன்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவா யோசிச்சுட்டு வாங்கணும். நீங்க அகைன் சைனா போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது ப்ராப்ளமே கிடையாது. பட் 2 பிசிக்கல் சிம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரண்டி பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லை, நான் போனை நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கலாம். ஒரு 2 இயர்ஸ்ல நீங்க போனை வந்து திருப்பி சேல் பண்ணிட்டு திருப்பி நான் மாத்துவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல இருக்கிறவங்க வாங்கலாம். மத்தபடி நீங்க சைனா யூனிட்டை பத்தி இந்த வாரண்டி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்குறது முக்கியமான விஷயம். இல்ல அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு வேற கண்ட்ரி யூனிட்டை, ஹாங்காங் ஆகட்டும், யூஏஇ ஆகட்டும், இந்த மாதிரி மற்ற ரீஜன்ல இருக்கக்கூடிய யூனிட்டை உங்களோட பட்ஜெட்க்கு செட் ஆகிற மாதிரி நீங்க வாங்கலாம். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கேரியர் லாக்டு யூனிட் அப்படிங்கிறது. ஒரு பர்டிகுலர் சிம் நெட்ஒர்க்கு லாக் ஆயிருக்கக்கூடிய அந்த ஐபோனை வந்து நம்ம சில ஹேக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸ் ஒரு சிலர் தான் பண்றாங்க, எல்லாருமே இந்தியாவில் பண்றது கிடையாது. அதை நீங்க ஃபைன் பண்றதுமே ரொம்ப கஷ்டம். இதை சுத்தி நிறைய ஸ்கேம்ஸுமே இருக்குன்னு, இந்த மாதிரி உங்களோட போன் அன்லாக் பண்ணி தரேன், நீங்க இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸுமே வந்து இருக்கு. இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால தவறி கூட லாக்டு போன்ஸை வந்து நீங்க வாங்க வேண்டாம். அவங்களே உங்களுக்கு அன்லாக் பண்ணி வச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லாக்டு போன்ஸை வந்து நீங்க வாங்குங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களால பண்ண முடியாது, அப்டேட் பண்ணீங்கன்னா திருப்பியும் கரியர் லாக்டு வந்து ஆயிரும். அண்ட் சம்டைம்ஸ் இப்போ யூஎஸ்ல இருந்து ஒரு கரியர் லாக்டு ஐபோனை கொண்டு வராங்க
அப்படின்னா அந்த கரியருக்கு வந்து அவங்க ஃபோன் வழியாவோ இல்லை வெப்சைட் வழியாவோ அப்ரோச் பண்ணி அந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாவது அவங்க இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு பெண்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கிளியர் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரியர் லாக்கர் ரிமோட்லேயே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆப்பிள் டோல் ஃப்ரீ சப்போர்ட்டுக்கு பேசி அந்த கரியர் லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரியர் லாக்டு ஃபோன்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அண்ட் அடுத்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸில் ரொம்பவே வந்து பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம ஆப்பிளை தைரியமாக வந்து ப்ராடக்டை நிறைய பேர் வந்து ப்ரீமியமாக இருக்கிறதுனால நம்பி வாங்குற ஒரு முக்கியமான ரீசன். அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் விதின் வாரண்டிலையும் சரி நாளைக்கு வாரண்டியும் முடிஞ்சிட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிப்பேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. ஆப்பிள் இந்தியா மட்டும் இல்லை மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே ஆப்பிள் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் போர்ட்டலுமே வச்சிருக்காங்க. ஏதாவது லேட்டஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் வருதா அப்படிங்கிறது அதில் ரெகுலராக அப்டேட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPhone 12 அண்ட் 12 ப்ரோக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி சில சவுண்ட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ரிப்பேர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஐபோன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணும்போது பாட்டமில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவங்க ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் சர்வீஸ் ப்ரோக்ராமை ஆப்பிள் மே ரெஸ்ட்ரிக்ட் டு தட் பர்டிகுலர் கண்ட்ரி, அதாவது அந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ்டு கண்ட்ரி ஆர் அந்த ப்ராடக்டோட மாடல் வந்திருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஆப்பிள் இந்தியாவில் ரெஃப்யூஸ் பண்ணினாங்க இல்லைங்க இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து நெட்ஒர்க் ரிலேட்டடாக இருக்குது ஆர் அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அதனால் இதை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த கண்ட்ரிக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். முக்கியமாக ரிப்பேருக்கு அந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை, டிஸ்பிளே ஃப்ளிக்கர் ஆகுது இந்த மாதிரி சவுண்ட் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னா அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்டையர் ஐஃபோனோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கும் போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த சைனாவோட டியூயல் ஃபிசிக்கல் சிம் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், கேரியர் லாக்டு அப்படிங்கிறது எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் முக்கியமாக ஏர்பாட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவில் கிராக்லிங் சவுண்ட் வந்து வருது அப்படின்னு அதுக்குண்டான ஒரு ரிப்பேர் ப்ரோக்ராமையும் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராமையும் வந்து ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் உங்களோட ஏர்பாட்ஸ் ப்ரோவில் அந்த மாதிரி கிராக்லிங் சவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஏர்பாட்ஸ் ப்ரோவை ஈவன் வாரண்டிலேயே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்க முடியும். இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை தவிர ஜென்ரலாக நம்ம வந்து இம்போர்ட்டட் ஐஃபோன்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கரியர் லாக்டு தவிர நீங்கள் பார்த்துட்டு யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண யூனிட் ஆர் மற்ற கண்ட்ரீஸில் ஹாங்காங் ஆகட்டும் ஜப்பான் ஆகட்டும் கொரியா ஆகட்டும் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட யூனிட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஜப்பான் அண்ட் கொரியாவில் வந்த ஐஃபோன்ஸில் வந்து நம்மளுக்கு ஷட்டர் சவுண்ட் வந்து கேமரா நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதை சைலண்ட்டில் பண்ணியிருந்தாலும் ஷட்டர் சவுண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது. iOS 15 அப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டதாக தான் ஈவன் நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கு போகிறீங்க அவர் உங்களோட ஆப்பிள் ஐடியில் கண்ட்ரி அண்ட் ரீஜன் வந்து இந்தியான்னு செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஷட்டர் சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சில சர்வீசஸை வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஆர் சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அந்த கண்ட்ரியை விட்டு வெளியில் போனாலும் அதே எஃபெக்டில் தான் இருந்துட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் யுஏஇயில் நம்ம வாங்கக்கூடிய ஃபோன் அதாவது அரப் எமிரேட்ஸில் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஃபோன்ஸில் வந்து ஃபேஸ் டைம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால விதின் அந்த நெட்ஒர்க்ஸ்குள்ளே ஒர்க் ஆகாது. அதே ஃபோன்ஸை நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரீங்க ஆர் கண்ட்ரி ரீஜன் வந்து இந்தியான்னு சேஞ்ச் பண்ணுறீங்க உங்களோட ஆப்பிள் ஐடிக்கு அப்படின்னா ஃபேஸ் டைம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதை நிறையா நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பில் யுஏஇயில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆடியன்ஸுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரீஜன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்கேஸ் இம்போர்ட்டட் ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஏதாவது வாரண்டி கிளைம் ஆர் ஏதாவது சர்வீஸ் இஷ்யூக்கு இந்த மாதிரி போயிருந்தப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ரீப்ளேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.